ஹாய், வணக்கம். வணக்கம். எங்க பொம்பளை இல்லை, சவுண்ட் வேற இல்லை. வணக்கம். ஓகே. இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன சிரிக்கிறீங்க? என்ன ஸ்பெஷல் டே இன்னைக்கு? திருமணம் நடந்திருக்கு அப்படியா? ஓகே, ரைட். என்ன பேர் தம்பிக்கு? என்ன பேர்? ஜெனந்தன். ஜெனந்தன், ஓகே. ஸ்வீட் நேம் தங்கச்சிக்கு? சரண்யா. அதை விட ஸ்வீட் நேம். ஓகே, இன்றைக்கு ரொம்ப அழகாக இருக்கிறீங்க நீங்கள். ஓகேயா? ஆ, என்ன சிரிக்கிறீங்க? ஆ, இன்றைக்கு மிகவும் ஹாப்பியாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க. எப்போவுமே இப்படி இருக்கணும் ரெண்டு தான் நான் நினைக்கிறேன், எல்லாருமே நினைக்கிறேன். போமா இல்லையா? ஆ, மாப்பிள்ளைக்கு என்ன நடுங்க போல இருக்கு. ஆ, என்ன சொல்கிறீங்க? ஆ, அந்த கையை வந்து பொக்கெட்டில் வச்சா ஒரு பதட்டம் விளங்கு தானே, அதுதான் அதனுடைய அறிகுறி. ஓகேயா பொம்பளை, நீங்கள் வேணுமெண்டா அவர்கிட்ட கையப்படுங்க, கொஞ்சம் பதட்டம் குறையட்டும். சரி, ஓகே. உங்களோட நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த உங்களோட திருமணத்தையொட்டி பொருத்தங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்டுகள் எங்கள்கிட்ட தந்திருக்கிறாங்க. ஜாராக இருக்குமெண்டு நீங்கள் சொல்லணும். ஓகேயா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு வந்து ஒரு ரோஸ் பொக்கே தந்திருக்கிறாங்க. ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்யூ. ஓகே, ரெண்டு பேருக்கும் தந்திருக்கிறாங்க. ரைட். ஜார் இப்படியெல்லாம் செய்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜாராக இருக்கும், இது ஒரு சர்ப்ரைஸ் தானே. ஆ, ஜாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் எவ்வளோ பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சேன்னா, யாற்ற பக்கம் வந்திருக்குமென்ற ஒரு கன்ஃபியூஸ். ஓகே தானே? பொம்பளைன்ற சைட்டில் வந்திருக்கா, மாப்பிள்ளைன்ற சைட்டில் வந்திருக்கா, அந்த ஒரு கன்ஃபியூஸ் தான். விளங்கல, ஒரே பக்கம் தான் இருந்தாலும் சத்தியில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் செய்திருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் செய்திருக்கலாம். ஓகே தானே? ரைட். அதைத்தான் நான் சொல்கிறேன், ரெண்டு பேரும் ஒரே ரிலேட்டிவ். ஏன்னா அப்படி தானே, மச்சானும் மச்சாள். ஆ, அதுவும் சொந்த மச்சானும் மச்சாள். ஏன்னா ரைட், பொம்பளை கதைக்கணுமா? வெக்கப்படுற மாதிரி இருக்குது. என்ன யாராக இருக்கு? அக்கா. என்ன பேர் அக்காவுக்கு? டயானா. எங்க இருக்கிறாங்க? உங்களோட இருக்கிறாங்க, இங்க தான் இருக்கிறாங்களா? ஆ, புதுக்குடி பிள்ளைதான். ரைட். நோ, நான் சொல்றேன் நோ. அண்டு என்ன சொல்றீங்க? வேறு யாராக இருக்கு? அவங்களும் இல்லை. நீங்க சரியாக சொல்லாட்டிக்கு வந்து ரெண்டு பேரும் பாட்டு படிக்கணும் அல்லது டான்ஸ் ஆடுவோம், சரிதானே? உங்களுக்கு பனிஷ்மெண்ட் ரெண்டு பேருக்கும். நீங்கள் போ சரியாக சொல்லாட்டிங்க வந்து நீங்கள் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆகணும். ஓகேயா மாப்பிள்ள? ஓகேயா பொம்பளை? டீல் ஓகேயா? என்ன வைக்கமா, உங்களுடையாக எல்லாரும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட், சொல்லுங்கள் யாராக இருக்கு? ரைட், உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் பண்ண வந்துருக்காங்க, ஒரு அழகான மணி பொக்கு, அதையும் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ திருப்பி காட்டுங்க. ரைட், இதுக்குள்ள என்ன எவ்வளோ காசு இருக்கும் பொம்பளை சொல்லுங்கள். வாபம் விருப்பம் இல்லையா காசுல? காசுல விருப்பம் இல்லையா? என்ன காசுல விருப்பம் பண்ணா தானே டக்குன்னு சொல்லணும். மாப்பிள்ள எவ்வளவு இருக்கும் பார்த்துதான் சொல்ல போறீங்களா? பார்த்தோட சொல்லணும் இதுக்குல எவ்வளவு இருக்கும் சொல்லி பாப்போம். இது யார் கட்டிக்காரியன்னு பாப்போம், கட்டிக்காரன்னு பாப்போம். 50,000. பொம்பளை என்ன சொல்றீங்க? அப்படிதான் பேரு, நான் சொல்றேன் இல்லையான்னு சொல்லி. சரி, இதுக்குள்ள ஒரு 25,000 ரூபாய் இருக்கு. ஓகே, யார் செய்திருப்பாங்க? எல்லாரும் உங்களுக்கு யார் தந்திருப்பாங்க? யாராக இருக்கும்? இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து செய்திருக்கிறது யார்? ஒரு ஆளை சொல்லிட்டீங்க, நான் இல்லை என்னட்டேன். இனி அடுத்த ஆள் கேஸ் பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க மாப்பிள்ள? வேற யாரும் செய்ய மாட்டாங்களா? ஒரு அக்காவை சொல்லியிருக்கிறீங்க. ரைட், அவ இல்லையென்று நான் சொல்லியிருக்கிறேன், வேறு யாராக இருக்கும்? கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன. யாரான்னு தெரியல. ரைட், யோசிக்கிறீங்கள? இன்னொரு கிஃப்ட்ன்றது ஒரு வேண்டிக்கொள்ளுங்க, ஃப்ரேம் ஒன்று. ஓகேயா? ரைட், இதை ஓப்பன் பண்ணுங்க பாப்பா. இதில் தெரியும் யாரான். மாப்பிள்ளை என்ன சொல்லுவோணுமா? ஆ, கொஞ்சம் பதட்டம் குறைஞ்சிட்டு போல இருக்குது. பொம்பளை ஜோசி கெஸ் பண்ணுங்க, நீங்கள் யாராக இருக்க வேண்டும் தெரியல அப்படியா? சரி பார்ப்போம்.
பொம்பளையும் கேள் பண்ணணும். என்ன இது? ஆ கொஞ்சம் அப்படி கீழே போடுங்க மற்றது. சரி பாருங்க, அது இருக்கக்கூடாது. என்ன கேட்காமல் அது இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, என்ன காட்டுங்க, திருப்பி காட்டுங்க, திரும்பி காட்டுங்க. உரிக்கக்கூடாது. ரைட், ஓகே, ரைட். ஜாரா இருக்கும் தயானாக்கா, நான் சொல்கிறேன், அவங்க இல்லையே. சரிதானே, இப்போ நீங்கள் அதை பாருங்கள், ரெண்டு பேரும் பாருங்கள். ஆனால் உரிக்கக்கூடாதா? உரிக்கக்கூடாது. ரைட், அழகான கவிதை ஒன்று இருக்குது, அந்த கவிதையை வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் யாரு. ஓகேயா? கவிதையை வாசித்து சொல்ல சொன்னவங்க, முகங்கள் தெரியாது, முகவரிகள் தெரியாது, எனக்கு உறவாகி கிடைத்த ஆசை தம்பி ஜனா ரோசி. ஊர்கூடி ஒரு மேடையானது, மலர்கள் கூடி இரு மாலையானது, இரு மனமும் கூடி நல்ல வாழ்க்கையானது, வள்ளுவரின் வாசகம் போல் வாழ்க்கை உனக்கு அமைய வேண்டும். இந்த வாசகத்தின் அர்த்தம் போல் நற்புகழும் உன்னை நாட வேண்டும். வாழ்த்துகிறேன் உன்னை, வரவேற்கின்றேன் உன் வம்சம் தனை, மக்கள் செல்வம் பெற்றே நீ மண்ணாள வேண்டும், உன் மக்களை பார்த்தே உன் பெற்றோர் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இங்க பாரு, வாழ்க பல்லாண்டு, அன்புடன் உன்னில் எப்போதும் அன்பும் அக்கறையும் கொண்ட உன் ஆசை. திரும்ப, என்ன இது, அழக்கூடாது, என்னுடைய சந்தோஷ நாள் அழக்கூடாது. உன் ஆசை யாராக இருக்கும், யாராக இருக்கும் சொல்லுங்க மாப்பிள்ள. அழக்கூடாது, என்ன சந்தோஷமா இருக்கும், பொம்பளை தொடர்ந்து கண்ணை துடைச்சி விடணும் கட்டாயம். என்ன நீங்க சிரிக்கிறீங்க, நீங்க அழகிறீங்க போல இருக்குது. சரி, அழாதீங்கன்னு சொல்லுங்க. ரைட், ஓகே ஓகே ஓகே. சரி, யாஸ் இன்னைக்கு வந்து ஆனந்த கண்ணீர் என்ன. ஆனா இப்படி இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு அவர் நினைக்கல போல இருக்குது. யாரா இருக்கு தம்பி? ரைட், அதை ஓபன் பண்ணு. யாரால்? மதி அண்ணன். உங்களோட ஆசை அண்ணன் மதனன், அப்படியா? ஓகே, அவர் இப்படி செய்வார்னு நீங்க நினைச்சீங்களா? நினைச்சீங்களா? ஆனா சொல்ல இல்லையா, அவட்ட பேரு மறந்துட்டீங்களா? அல்ல, டென்ஷன்ல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா? அப்படியா? ரைட், இந்த உங்களுக்கு உங்களை நினைச்சு இந்த நாளில் வந்து உங்களோட ஆசை அண்ணா அந்த கவிதையிலேயே அர்த்தத்தை நீங்கள் விளங்கி கொண்டு நீங்கள் அவர் ரெண்டைக்குமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே உங்களோட மனதில் வந்து அவர் இருக்கணும் என்று சொல்லி உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை வந்து செய்திருக்கிறேன். உங்களோட மதன நன்னாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மட்டும்தானா ரெண்டு பேர்? ரெண்டைக்குமே நீங்கள் அவரை மறக்காமல் இருக்கணும். ஏன்னா இந்த நாளில் வந்து அவர் உங்களை நினைச்சு செய்திருக்கிறார். ரெண்டைக்குமே ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் ரெண்டு. அவர் இறைவனிடம் நல்லாசிகள் தான் வேண்டுவதாகவும் உங்களுக்கு வந்து இந்த வாழ்த்துக்களை சொல்லியும் எனக்கு சொல்லியிருந்தார். தான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், மிகவும் கவலைப்பட்டேன். சரிதான், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கணும், நல்ல ஒரு உங்களை நிறைய அன்பு மாசம் வச்சுருக்கிறார் போல இருக்குது. ஓகே, ரைட், நீங்கள் அவருக்கு நன்றி சொல்கிறீங்க. சரி.